வணக்கம், என் பேர் வந்து கிரண். ஓஹோ, ஆர்ட் டைரக்டர் வந்து டைரக்டர் சவுண்டு போடுவாங்களா? அப்போ முதல்ல அந்த ஆர்ட் டைரக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி வந்தது தான் ஆர்ட் டைரக்ஷன். எனக்கு வந்து அஜித் சார் கூட நடிக்கிறது ஒரு சந்தோஷம், ப்ளஸ் எனக்கு கூட நடிகரை கன்சிடர் பண்ணி கல்கட்டா வரலாம் கூப்பிட்டுருக்காங்களேன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் வந்து நான் நடிக்க வந்து ரஜினி சாரால் தான் நடிக்க வந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து வரைய கற்றுக்கிட்டது ரஜினி சாரால் தான், ஏன்னா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஃப்ளிக்ஸ்வுட் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரண், ஆர்ட் டைரக்டர். சார், உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். வணக்கம், என் பேர் வந்து கிரண். நான் வந்து ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய டிவி கமர்ஷியல்ஸ் அப்புறம் டிவி ஷோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் வந்து இப்போ வந்து ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இப்போ கொஞ்சம் படங்களும் நடிச்சுட்டு இருக்கேன். என்னை பற்றி சொல்லலாம் இவ்வளோ தான். அண்ட் சார், நீங்கள் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்கள, இதில் நீங்கள் வரத்துக்கு உங்களுக்கு என்ன இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு அதை பற்றி? ஆர்ட் டைரக்டர்னு வரதுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னாக்கா இன்ஸ்பிரேஷன்லாம் எதுவுமே கிடையாது, ஒரு ஆக்சிடெண்ட் தான் ஆர்ட் டைரக்டர் ஆனதுக்கு. நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தப்போ என்னோட ஒரு ஃப்ரெண்டு, இந்த சினிமாலாம் சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு காமன் ஃப்ரெண்டு மூலிமா ஃப்ரெண்ட் ஆகிட்டு, அவர் தான் எனக்கு வந்து ஒரு படத்துக்கு அவர் அசிஸ்டண்ட்டாக போனார். அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டராக போனப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஃபிலிமில் உன்னை வந்து எப்படியாவது அந்த டேரக்டர் சேர்த்து விட்டுறேன், ஸோ நீ முதல்ல அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டராக உள்ளே வந்துரு, எனக்கே ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது அப்படின்னு என்னை செகண்ட் அசிஸ்டண்ட்டாக கூப்பிட்டு போனார். இந்த ஃபஸ்ட் டைம் ஷூட்டிங்கு, ஃபஸ்ட் டைம் ஊரை விட்டு போகிறேன் வெளியூருக்கு, ஊட்டியில் வந்து 45 days ஷூட்டிங்கு. காலையில் போய் நிற்கிறேன், எல்லோரும் வந்து ரொம்ப பரபரப்பாக வேலை செய்கிறாங்க. எனக்கு சினிமாவை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்க்குறப்போ கார்த்திக் சார்லாம் வந்து உட்காந்துட்ருக்காங்க, ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகலை. நான் என் கார்த்திக் சரியாக பார்த்துட்டே உட்காந்துருக்கேன். அப்புறம் ஒருத்தர் வந்தார், வந்து எவ்வளோ நேரம் பையனும் எப்போ ரெடியாக ரெடியாக கத்திட்டே இருக்கார். அப்போது வந்து திடீர்னு ஒரு கிட்ட, ஏன் எங்கே அவர் சொல்லி அவனா என்ன நினச்சிருக்கான், எல்லோரும் வந்து உட்காந்துருக்கேன்னா காமெடி பண்ணுறானா அப்படின்னு கத்திட்டு இருந்தார். இன்னொருத்தர் வந்து என்ன 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 கத்திட்டு இருக்கிறீங்க, என்ன நினச்சிருக்கீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் ஷூட்டிங் வேணான்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் தான் 2 மணிக்கு கொடுத்தா போதும்னு சொன்னீங்க. இப்போ நான் 11 தானே ஆச்சு, 2 மணிக்கு வந்து கேளுங்க, 2 மணிக்கு தரல என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டார். இவர் டேரக்டர் பின்னாடி போய், இருப்பா என்னப்பா ஏன் பார்க்க வச்சுருப்போம், பப்பாப்பா ரெடி பண்ணுவோம் ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றுமே புரியல, யார் ஒரு இவர் யார் இருந்து டேரக்டர் கத்திட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அப்போ என் ஃப்ரெண்டு வந்து எங்கே இங்கெல்லாம் நிற்கிறப்பா, அதை தூக்கலாமா, ஒரு டேபிள் தூக்கணும்னு கூப்பிட்டான். நான் கேட்டேன், ஓகே சரி மச்சான், இந்த இவர் டேரக்டரு, அவர் ஒருத்தர் வந்து டேரக்டர்கிட்ட சவுண்டு போட்டார், அவர் அவர் தான் ஆர்ட் டைரக்டர்னும். ஓ, ஆர்ட் டைரக்டர் வந்து டேரக்டர் சவுண்டு போடுவாங்களா? அப்போ முதல்ல அந்த ஆர்ட் டைரக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு அப்படி வந்தது தான் ஆர்ட் டைரக்ஷன். சார், நீங்கள் ஆஃப் ஸ்க்ரீனில் இருந்து நிறைய வருஷங்கள் கடந்துட்டீங்க, ஸோ இப்போ ஆன் ஸ்க்ரீனில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இப்போ எனக்கு அந்த ஆர்ட் டைரக்ஷனே ரொம்ப பிடிச்சது என்னென்னா, டெய்லி ஒரு செட்டு, புதுசாக ஒரு செட் போடலாம். அது மாதிரி எனக்கு ஆக்டிங்கில் என்ன பிடிச்ச விஷயம்னா, ரவுடி தான், எல்லா படத்துலையும் ரவுடி தான், அந்த ரவுடியில் வேறு ரவுடி, அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வெளியில் போகிறப்ப நிறைய பேர் ரெக்கக்னேஷன் இருக்குது. எனக்கு என்ன ஒரே ஒரு மனசு கஷ்டம்னா, ஆர்ட் டைரக்டர் எனக்கு இது வரல, இதுக்கு முன்னாடி யாருக்கும் எனக்கு தெரியாது. பட் இப்போ எல்லாருமே ஆர்ட் டைரக்டர் நான் பார்க்குறாங்க, ஏன்னா நான் ஆர்ட் டைரக்டர்னு தெரியுது. ஏன்னா பிகாஸ் நான் வந்து ஸ்க்ரீனில் வந்ததால், நான் நடிக்க ஆரம்பித்ததால், ஆக்டராக பார்க்குறப்ப இது மாதிரி இன்டர்வியூஸில் நான் கண்டக்ட் பண்ணுறதால நான் ஆர்ட் டைரக்டர் நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ அதில் சந்தோஷம் கூட எனக்கு, ஏன்னா இவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு ஆர்ட் டைரக்டரை மக்களுக்கு தெரியுது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த ஆர்ட் டைரக்டர் வெளியே தெரியறதுக்கு காரணம் இந்த ஆக்டர் கிரண் தான். ஸோ அதனால் வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. சார், நீங்கள் நிறைய படம் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எந்த படம் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப பிடிச்சி, எந்த படத்தை பார்த்து நீங்கள் ரசிச்சிருக்கீங்க அதை பற்றி? எப்படின்னா, எந்த குழந்தை, உங்கள் ரெண்டு குழந்தைல எந்த குழந்தை நல்ல குழந்தைன்னு கேட்டால் எப்படி சொல்கிறது, அது மாதிரி தான் இது. எனக்கு என்னோடய ஒர்க் செலவே பிடிக்கும். பட் ரீசெண்டாக இப்போ வந்த அநேகன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அதில் வந்து ஒரு மூணு பீரியட் சொல்லியிருப்போம். ஒரு 86 ஒன்று, அதுக்கு முன்னாடி ஒன்று பர்மாவில் ஒரு போர்ஷன். ஏன்னா அந்த பர்மா போர்ஷன் பண்ணப்பெல்லாம் வந்து நாங்கள் பர்மாவில் வந்து ஃபுல்லாக ஷூட் பண்ணலை, ஏன்னா பர்மாவில் ஃபுல்லாக ஷூட் பண்ணுற அளவுக்கு அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரி கிடையாது. நம்ம எங்கேயோ போய் சாங் ஷூட் பண்ணால் கூட கூட ஒரு ஆஃபீஸர் வருவாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர் கூடயே வருவோம். நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு நோட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் சொல்லுவாங்க. நம்ம அவங்கள பற்றி தப்பாக எதுவும் எடுக்கக்கூடாது, ஏன்னா எடுத்தாக்க நம்ம உடனே துறத்துருவாங்க அந்த ஒரு நாட்டை விட்டு. ஸோ அதனால் அங்கே சாங்கு மட்டும்தான் எடுத்தோம், மற்ற எல்லாமே வந்து நம்ம சென்னையிலையும் ராமோஜி ஹைதராபாத்லேருந்து செட் போட்டு தான் எடுத்தோம். ஸோ அதனால் அந்த அந்த நமக்கு தெரியாத ஒரு பர்மா கல்ச்சர் ஒன்று பண்ணுது. அப்புறம் வந்து 86 வந்தனால் நானே சின்ன பையன் தான். ஸோ அந்த 86 நான் சின்ன வயசில், குட்டி வயசில் நான் பார்த்ததெல்லாம் ரீகலெக்ட் பண்ணி ஒன்று பண்ணுறது ஒன்று இருக்கலையே, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் எனக்கு மட்டும் பிடிச்சது இல்லாமல், நான் ஒரு
ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போயிருந்தப்போ அங்கே வந்து ஒரு ரிப்போர்ட்டர் என்னை கூப்பிட்டு, அநேகன் செட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, உங்கள் ஒர்க்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க. நான் சரி ஏன் மேடம் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண தேங்க்ஸ் இல்லை இல்லை, நம்மளும் நாங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டில் நாங்கள் சினிமா ரிவ்யூலாம் எழுதணும்னா ஹீரோ ஹீரோயின் அப்புறம் ஒரு காமெடியின் எழுதுவோம், ஒரு டைரக்டர் எழுதுவோம், சினிமாட்டோகிராஃபர் எழுதுவோம், ஒரு எடிட்டர் கூட எழுதுவோம், லாஸ்ட் ப்ரொடியூசர் கூட தான் எழுதுவோம், டெக்னீஷியன்ஸ் பற்றி நாங்கள் எழுதவே மாட்டோம். அப்படி எழுதுனாக்கா நிஜமாகவே வந்து ரொம்ப நல்லா பண்ணால் தான் எழுதுவோம். சொன்னால் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, அதனால் நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல வேணாம், யூ பி ப்ரௌட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்னோடய ஒர்க்கு ரெக்கக்னேஷன் மக்கள்கிட்ட நிறைய தெரிஞ்சதுனாக்கா அது அநேகனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு அநேகன் ரொம்ப பிடிக்கும். சார், நீங்கள் வந்து இப்போ ஒரு மூவியில் கமெண்ட் ஆகிருக்கீங்க, நெக்ஸ்ட் இன்னொரு உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பிடிச்சி ரொம்ப ஆசைப்பட்ட டைரக்டரோ இல்லை ஹீரோ அதில் ஏதோ ஒரு கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த மூவிலேயே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னும் போது நீங்களே அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கா? இப்போ ரீசெண்டாக வந்து இவர் செல்வராகவன் வந்து ஒரு ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணார், எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர், ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அவர் கான் ஒரு ஃபிலிம், சிம்பு அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான். ஸோ அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் வந்து ஒரு படம் கான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபோட்டோஷூட்லாம் நான் போய் ஒர்க் பண்ணேன், ஃபோட்டோஷூட்லாம் ஒர்க் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபோட்டோஷூட்லாம் ஒர்க் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க கேட்ட அந்த டேட்ஸ், அந்த ஷூட்டிங் டேட்ஸில் நான் ஒரு 5-4 படம் வந்து நடிக்கிறதுக்கு கமிட் ஆகிட்டேன். நடிக்கிறது கமிட் ஆகிறதுனால எனக்கு வந்து அதை விட்டுட்டு போகிறதா இல்லை வந்து இந்த படத்தை கமிட் பண்ணி ஆர்ட் டைரக்ஷன் பண்ணுறதா அப்படின்றது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அப்போ வந்து நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து செல்வா கிட்ட கேட்டேன், அது மாதிரி செல்வா எனக்கு நடிக்கிறதுக்கு 4 படம் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி பேசிட்டேன், ஸோ அந்த டேட்ஸ் இந்த டேட்ஸில் கேட்டிருக்காங்க, நான் இப்போ அதை விட்டுட்டு வரதா இல்லை என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில, நான் அவங்ககிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா செல்வா எப்படின்னாக்கா கூடவே இருக்கணும்னு சொல்லுவார், அவர் ஆர்ட் டைரக்டர் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்றப்போ நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல கேட்டப்போ அவர் சொன்னார், இல்லை இல்லை நான் நீங்கள் ஆர்ட் டைரக்ஷன் கூட 2 படம் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் படங்கள்லாம் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் இப்போ ஆக்ட் பண்ணுற அந்த சான்ஸ் வந்துருக்கலை, இது வந்து இது புது விஷயம், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ளஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன், ஸோ ஒரு புது ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி அவர் என்ன அனுப்பிச்சு வச்சார். ஸோ அப்படியே அந்த படத்தை விட்டுட்டு நான் வந்தேன். சார், நீங்கள் இந்த மூவிஸில் நாங்கள் நிறைய அநேகன் பாயும் புலி எல்லா மூவிலையும் பார்க்குறோம், ஏன் இன்க்ளூடிங் வேதாளம் அதில் கூட நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கே யூஸ் பண்ணுறீங்களா? பிளாக்கில் என்ன சார் இருக்குது? தெரில, எனக்கு பிளாக் ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். நான் யூஸ் பண்ணுற கார் கூட எப்போவுமே பிளாக் தான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய இன்ஷியல் கூட பார்த்தீங்கன்னா டார்க் மாதிரி ஏ இல்லாமல் டிஆர்கேன்னு வச்சுருப்பேன், அதனால் எனக்கு அமைதியானு தெரில. பட் எனக்கு நினைக்கிறேன் என் டேரக்டர்ஸ்லாம் நான் ரொம்ப பளிச்சுன்னு காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதனால தான் பிளாக் ட்ரெஸ்ஸாக கொடுத்துட்றாங்க. சார், உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அப்புறம் நீங்கள் பேசுகிற படப்படப்பு உங்களோட நாங்கள் பார்க்குறோம் இவ்வளோ நேரம் நாங்கள் உங்ககிட்ட பழகின விதத்தில் சொல்கிறோம், நீங்கள் அதெல்லாமே தலைவர் மாதிரி இருக்காது, எப்படி சார் அது உங்களோட மேனரிசமா இல்லை நீங்கள் அவரோட ஃபேனா அதை பற்றி? இல்லை ஃபேன் தான் சொல்லணும், பயங்கர வெறித்தனமான ஃபேன் நான். எப்படின்னா எல்லோரும் வந்து நான் நடிக்க வந்து ரஜினி சாரால் தான் நடிக்க வந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து வரைய கற்றுக்கிட்டது ரஜினி சாரால் தான், ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்கூல் டேஸ்லேருந்து அவர் முகத்தை வரைஞ்சி 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 தான் நான் பேசிக்காக ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கான தகுதியும் வந்துச்சு எனக்கு, அதுக்கப்புறம் தான் ஆர்ட் டைரக்டர்னு, அப்புறம் தான் சினிமாவே எனக்கு தெரிஞ்சிச்சு. தலைவர் பேசின டைலாக்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நீங்கள் ரசித்த ஒரு டைலாக்? நிறைய இருக்குங்க, திருப்பி திருப்பி வந்து ஒன்று இல்லை சொல்ல முடியாது இல்லையா, அவர் மலேடா அப்படி அண்ணா மலேடா அப்படின்னு வர, அதுவே ஸ்டைல் தான், அவர் சும்மா பார்த்தாலே ஸ்டைல் தான், அது சொல்ல முடியாது. சார், நீங்கள் கேவி ஆனந்த் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுருந்துருப்பீங்க, அதை பற்றி? கேவி ஆனந்த் பற்றி சொல்லணும்னாக்கா, நான் சினிமாவுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு 3வது படம் தான் வந்து நேருக்கு நேர், அந்த படத்துக்கு வந்து கேவி ஆனந்த் கேமராமேன் அந்த படத்துக்கு. ஸோ அந்த படத்தில் வந்து அப்போ தான் சினிமாவுக்கு வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் நான் ஆர்ட் டைரக்டராக வந்து நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் சினிமாக்கே வர ஆரம்பித்தேன். ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அப்போ கேவி ஆனந்த் அப்பப்போ வந்து ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணார், அவர் வந்து ஹிந்தியில் படங்கள் பண்ணிட்டு இருந்தார், தமிழில் படங்கள் பண்ணிட்டு இருந்தார், அப்போ டேரக்ஷன் பண்ணல அவர். அப்போது ஆட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ அவருக்கு என்ன ரொம்ப தெரியும், பிகாஸ் அப்போ பார்க்குறப்ப கூட அவர் என்ன வந்து நான் அசிஸ்டண்ட்டாக பார்த்த அந்த பையன் அப்படின்னு அவர் நினச்சில்ல, ஒரு ஆர்ட் டைரக்டருக்கான மரியாதை என்னவோ அதுதான் கொடுப்பார், ப்ளஸ் அதெல்லாம் மேலே மீறி என்னன்னாக்கா ஒரு சொந்த அண்ணன் மாதிரி அந்த மாதிரி பார்த்துப்பார், அந்த மாதிரி தான் பழகுவார் என்னோட.
அவர் தான் ஒரு நாள் என்னை கேட்டார், அட்வர்டைஸ்மெண்ட் நான் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு வந்து ஒரு படம் பண்ணேன், ஒரு தெலுங்கு படம் பண்ணேன், அப்புறம் எனக்கு ஒரு சின்ன பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படத்தில், படங்கள் வந்து எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு படங்கள் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திருப்பி ஆட் ஃபிலிம் பண்ணல, ஏன்னா ஆட் ஃபிலிம்லாம் ஒரு நாள் ஷூட்டிங் தான் நடக்கும். ஸோ நம்ம பண்ணுற பிரச்சனை அவங்க பண்ணுற பிரச்சனை நம்ம பிரச்சனை மைண்டில் ஏறாது. படம் நடக்க ஒரு 100 நாள் நடக்கும், 60 நாள் நடக்கும். ஸோ எல்லா பிரச்சனையும் மண்டையில் ஓடிட்டே இருக்கும், நிறைய இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இல்லைன்னு சொல்லி வந்துட்டேன். அப்போது கோவ பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் அயன் முடிச்சதுக்கப்புறம் என்னை கோவப்படுத்துனது என்னை மீட் பண்ணி ஜென்ரலாக ஒரு அடி பேசுங்கிறப்ப கேட்டார், என்கிட்ட ஒரு ஆடில் கேட்டார், ஏன் படம் பண்ணுற ஐடியாவே இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை ஓ எக்ஸ்பீரியன்ஸும் செட் ஆகலை, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிடிக்கல, எனக்கு ஆட் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு. அப்போ அவர் சொன்னார், டை கட்டிகிட்டு இருக்கு, வெள்ளை சட்டை போட்டுக்கிறவனுக்கு மட்டும் தெரிஞ்சால் நீ வந்து கலைஞன் கிடையாது, ரிக்ஷா ஓட்டுறவனுக்கு கூட ஒன்று தெரியணும் அப்படின்னா சினிமா பண்ணால் மட்டும்தான் தெரிய முடியும், அதனால் நீ சினிமா பண்ணணும், சினிமா பண்ணால் தான் உன் யாருன்னு இல்லை யாருக்காவது தெரியும், இல்லைனா தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து கூப்பிட்டு எனக்கு கோவ படத்துக்கு வந்து சான்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் வேதாளம் படம் கமிட் ஆன உடனே நம்ம தலை தான் ஹீரோ அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, அவர் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஸோ அவரோட நடிக்க போகிறன்றது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பிகாஸ் என்னை கல்கட்டாலேருந்து கூப்பிட்றாங்க. கல்கட்டாலேருந்து கூப்பிட்டு ஒரு 3 டேஸ் ஷூட் இருக்குது, கல்கட்டா வந்து போகணும், அஜித் சாரோட காம்பினேஷன் இருக்கணும். எனக்கு வந்து அஜித் சார் கூட நடிக்கிறது ஒரு சந்தோஷம், ப்ளஸ் எனக்கு கூட நடிகரை கன்சிடர் பண்ணி கல்கட்டா வரலாம் கூப்பிட்ருக்காங்களேன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அப்போ நான் அங்கே போனப்போ ஃபஸ்ட்டு என்னை பார்த்தோன்னு வந்து ஹக் பண்ணிக்கிட்டார், என்னை பார்த்தோன்னே கிரண் சார் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் எனக்கு தெரியும், டைரக்டர் வந்து என் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இவர் வந்து ஒரு கல்கட்டாவில் இருக்கிற ரவுடிஸ் கேங் தான், அது சென்னை ரவுடிஸ் இல்லை, கல்கட்டாவில் இருக்கிற ரவுடிஸ் கேங். நான் செட் ஆகணும் இல்லையான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அஜித் சட்டை காமிச்சிருக்கேன், அவர் பார்த்தோன்னு வர சொல்லுங்கள் இவர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி தான் என்ன கூப்பிட்ருக்காங்க. சினி ஃபீல்ட்லேயும் சரி, உங்களோட பர்சனல் லைஃப்லையும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு வெல்விஷராக, ஒரு கேரிங்காக, ஐ மீன் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக யார் இருக்காங்க சார்? சினிமாவில் எனக்கு நல்ல வெல்விஷர், நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோம்னாக்கா K.V.Anand தான், பிகாஸ் தான் சொல்லிட்டேன் அண்ணன் மாதிரின்னு சொல்லிட்டேன் இல்லையா. ப்ளஸ் வந்து எனக்கு பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அதுக்கு ஒரு அட்வைஸாகவும் பண்ணுவார், என்னை உரிமையாக வந்து கண்டிப்பார். அவர் மற்றெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு ஒதுங்கிடுவாங்க, அவர் கொஞ்சம் கண்டிக்கவும் செய்வார், என்ன இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது இது தப்பு அப்படின்னு சொல்லி கண்டிக்கவும் செய்வார். சினிமாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன் எனக்கு அவர், எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லாம். ஸோ அதுக்கெல்லாம் மீறி இன்னொருத்தர் இருக்கிற ஃப்ரெண்டாக சினிமாவில், அவர் சினிமாவில் மட்டும் இல்லை என்னோடய பர்சனல் லைஃப்லேயும் அவர் எனக்கு ஃப்ரெண்டு. சினிமாவில் அவர் ஆர்ட் டேரக்டர், ஆர்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டுருக்காரு, ஆர்ட் டேரக்டர் இருக்கார் எட்வர்டுன்னு சொல்லிட்டு. அவர் என்னோடய கிளாஸ்மேட்டு, ப்ளஸ் வந்து என்னோடய வே இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணி இன்றைக்கி எனக்கு என்னோடய ப்ளஸ் மைனஸ் எனக்கு எப்போ சந்தோஷமாக இருப்பேன், எப்போ கோவம் வரும், எப்போ மூட் அவுட் இருப்பேன் எல்லாமே அவருக்கு தான் தெரியும். மை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா எட்வர்ட் சார். நீங்களும் ஒரு ஆர்ட் டைரக்டர் தான், நீங்கள் ரொம்ப ரசித்து இவங்க பண்ண ஆர்ட் அப்படி ரொம்ப ரசித்து லைக் பண்ணுற ஆர்ட் டைரக்டர் யார்? நாங்கள் காலேஜ் படிக்கிற டயத்துலேருந்து எங்களை எல்லாருக்கும் ஆர்ட் டைரக்ஷன் வரணும்னு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் வந்து தோட்டதாரி சார் தான். ஏன்னா அப்போது அஞ்சலி படம் அது ஃபுல் அப்பார்ட்மெண்ட் செட் போட்டாங்க, அப்புறம் வந்து தளபதியில் வந்து மொத்தம் பாம்பேவே இங்கே ஆழ்வார்பேட்டில் இந்த ஸ்டுடியோவில் தான் செட் போட்டு பண்ணாங்க. அது மாதிரி ஒரு ஆர்ட் டைரக்ஷனுக்கு வந்து மறுபடியும் ஒரு லைஃப் கொடுத்தது வந்து தோட்டதாரி சார் தான். ஸோ அதனால் எனக்கு தோட்டதாரி சார் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அது வந்து அது வந்து ஒரு ஸ்டடியாக வந்து ஒரு ஆர்ட் டைரக்டருக்கான ஒரு மரியாதை மறுபடியும் தக்க வச்சு கொடுத்தது வந்து சாபு சாமி. அதுக்கப்புறம் எனக்கு எல்லா ஆர்ட் டைரக்டர்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான், ஏன்னா எல்லாரோடுமே ரொம்ப ஜாலியாக பேசுகிற டைப் தான் நான், அதனால் எல்லா ஆர்ட் டைரக்டர்ஸும் ஃப்ரெண்ட் தான். அப்படி எனக்கு ரொம்ப அதில் இன்னும் ரொம்ப பிடிச்ச ஒரு பெக்யூலரான ஒரு செட் இருக்கும் அவரது. அவர் மாதிரி குட்டி குட்டியாக ஒரு குட்டி குட்டியாக டீட்டெயில், அவர் எங்கேருந்து டெஃபரன்ஸ் எடுக்கிறாருனே தெரியாது. மேபி அவர் என்னோட அவரோட இன்ஸ்பிரேஷன்லாம் கூட நான் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா மணிராஜன் ஒரு ஆர்ட் டைரக்டர் இருக்கார், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட செட்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த தீனாவில் ஒரு சாங் ஒன்று வரும், அந்த ஒரு லவ் சாங்கு, அந்த சாங்கில் பின்னாடி ஒரு பேக்ட்ராப்பில் எல்லாம் ஆடிட்டே இருக்கும், ஒரு ஒரு ஜஸ்ட் ப்ரிண்ட் மாதிரி தான் இருக்கும், அது ஆடிட்டே இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செட்டு, ஆனால் அது ரொம்ப பெக்யூலராக இருக்கும் அந்த செட். அது மாதிரி அவர் நிறைய செட்டு சாங் செட்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும் ஒரு விஷயம், அதில் ஒரு டீட்டெயில் பண்ணியிருப்பார், ரொம்ப அழகாக பண்ணுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் மணிராஜ். நீங்கள் மூவியில் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணும்போது அந்த லவ் ப்ரப்போசல் அந்த மாதிரி டைமில் ஒரு ஃபீல் இருக்கும், அந்த ஃபீல் எப்படின்னா பின்னாடி பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி கலர் கலர் சாங்ஸ், பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ், ஏஞ்சல்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் லவ் பண்ணும்போது உங்கள் ஒய்ஃப் கிட்டே ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த ஃபீல் இருந்துச்சா, அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நீங்கள் தான் சொன்னீங்களா ரவுடி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு டெரராக இருக்குன்ட்டு. நம்ம ப்ரப்போஸே அப்படி தான் இருந்துச்சு. என்ன நீங்கள் சேது படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சேது படத்துலேருந்து ஒரு மயில் இறக்க கொடுத்து இது நான்
பார்க்குறப்பெல்லாம் எனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அதுக்கு முன்னாடி நான் ப்ரப்போஸ் பண்ணது, அப்போ வந்து இங்கே ஒன்று மாட்டி வச்சுருப்பாங்க, பேஜர்னு ஒன்று மாட்டி வச்சுருப்பாங்க. அப்போ மொபைல் ஃபோனுக்கு முன்னாடி அது தான் இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் வந்து நான் முதல்ல பார்த்துறேன், என் ஒய்ஃபை காலேஜில் பார்த்துறேன், என் ஜூனியர் அவங்க, நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன், அப்போ அவங்க தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நாள் வந்து நான் மொபைல் நான் என் ஒய்ஃப் பார்த்துறேன், எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. ஒரு சீனியராக நான் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறது வேறு, நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்கிட்ட கூப்பிட்டு ப்ரப்போஸ் பண்ணோன்னா அது வேறு, அது எல்லாம் எந்த ஆம்பளையும் எனக்கு கை காலில் நடக்க ஆரம்பிச்சோம். ஸோ சும்மா ரேக்கிங் பண்ணுற மாதிரி கூப்பிட்டு இந்த பேட்டரி வச்சுக்கோ, டெட் பேட்டரி கொடுத்து நான் கூப்பிட்றப்பலாம் இதை தந்து காட்டணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த பக்கம் வந்துகிட்டே இருப்பாங்க, வந்துட்டே இருந்து என்னை பார்த்தோன்னு திருப்பி ஓடுவாங்க வேகமாக, எங்கே ஓடுறாங்கன்னு பார்த்தா ஓடி வந்து நீங்கள் கொடுத்த பேட்டரி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி காட்டிட்டு போவாங்க. அது லவ் பண்ணுறவரிலேருந்து அவங்க ஓடினாங்க, அப்புறம் நான் தான் ஓடிட்டுருக்கேன் அவங்கள பார்த்து. லவ் பண்ணுற பசங்கள்லாம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட்டு, இந்த டாய்ஸ், அந்த சம்திங் எதோ வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் ஆர்ட் டைரக்டராக இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸோட என்ன ட்ராயிங்கோ இல்லை ஏதோ வித்தியாசமான கிஃப்ட்ஸ் எதாவது பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் எப்படி? லவ் பண்ணப்போ பெருசாக கிஃப்ட் கொடுத்தது கிடையாது. நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஃபேமிலி எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனியாக லைஃபை ஸ்டார்ட் பண்ணி வித்தின் ஒரு 3-4 மந்த்ஸில் அவங்களுக்கு ஒரு பர்த்டே வந்துச்சு. அப்போ சுத்தமாக கையில் காசே கிடையாது. ஸோ ஏதாவது கிஃப்ட் பண்ண, ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அப்போ தான் ஆர்டிஸ்ட் ஆகிறது, ரொம்ப எனக்கு வரைய தெரியுன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுதான். என் ஒய்ஃப் அவங்களுக்கும் வரைய தெரியும், அவங்களும் டிசைன் பண்ணுவாங்கன்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமே அதுதான். திடீர்னு காலையில் எழுந்திரிச்சேன், காலையில் 5 மணிக்கு ஷூட்டிங் போனோம், கையில் காசு கிடையாது, ஒய்ஃப்க்கு எதுவும் கிஃப்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, ஒரு போஸ்டர் எடுத்து வச்சு ஒரு பேப்பர் எடுத்து வச்சு கிடக்குன்னு ஒரு டிசைன் பண்ணி விஷயம் ஹாப்பி பர்த்டே அப்படின்லாம் எழுதி டிவியில் ஒட்டி வச்சுட்டு நான் போயிட்டேன். நான் அவன் காலையில் எழுந்திரிச்சு பார்த்து அதை கற்று வச்சு ஒவ்வொன்று அழுது எனக்கு ஃபோனை போட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது எனக்கு கொடுத்த கிஃப்ட்லேயே தான் எனக்கு பெஸ்ட் கிஃப்ட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி அதுக்கப்புறம் கொஞ்சம் லைஃப்பில் கொஞ்சம் டெவலப் ஆக ஆக கிஃப்ட்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. 2016 ஃபுல்லாக நீங்கள் நல்ல மூவிஸ் உங்களுக்கு கிடைக்கணும், நல்லா அச்சீவ் நிறைய அச்சீவ் பண்ணணும், நிறைய சக்ஸஸ்ஃபுல், அதுக்காக நாங்கள் உங்களுக்கு விஷ் பண்ணுறோம். அண்ட் ஹாப்பி ரிபப்ளிக் டே. தேங்க்யூ. எல்லாருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ளிக்ஸ்வுட் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.